யார் இந்த காளி தெரியுமா? பொதுவா பல பேர் சொல்ற ஒண்ணு, காளி அப்படிங்கிறது ஒரு இந்து பெண் தெய்வம், சிவன் மாதிரியே ஒரு மயான கடவுள் அப்படின்னு. ஒரு சில புராணத்துல ஒரு தடவை ஒரு அரக்கன் பாத்தீங்கன்னா, பிரம்மா கிட்ட பிறந்ததுல இருந்து ஆண்கள் முகத்தையே பார்க்காத 16 வயசான ஒரு பெண்ணால தான் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, அதோட உங்களோட நேம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கா அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா, தன்னை இந்த 3 லோகத்திலையும் அழைக்க யாருமே இல்ல அப்படிங்கிற ஆணவத்தோட அசுரகுல தலைவனா தேவர்களையும் மனிதர்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இதனால தேவர்கள் சிவன் கிட்ட போய் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப சிவன் பார்வதி கிட்ட, நீ ஒரு குழந்தையா மறு அவதாரம் எடுத்து யாராலும் உள்ள வரவே முடியாத ஒரு குறிஞ்சி காட்டுக்குள்ள போயிட்டு 16 வருஷம் கழிச்சு நானே உன்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. சரின்னு தேவி பார்வதியும் சிவன் சொன்ன மாதிரியே மறு அவதாரம் எடுத்து இருந்திருக்காங்க. ஆனா 16 வருஷம் கழிச்சு அங்க யாருமே வரல. இதனால தேவி பார்வதி ரொம்பவே கோபத்துல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த அரக்கன் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் அப்படிங்கறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சிவன் மேல இருந்த கோபத்தால அந்த பெண்ணை கடத்த காட்டுக்குள்ளேயும் போயிருக்கான். அப்பதான் ரொம்பவே கோபத்துல இருந்த பார்வதி காளி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழிச்சு சிவனோட மறு அவதாரமாவே நின்று இருக்காங்க.